தேநீர் குடிக்க வருபவர்களுக்கு இலவசமாக தூக்குவாளிகளை கொடுத்து அசத்தி வருகிறார் ஆம்பூர் சேட். பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வேண்டாம் என்று அரசாங்கம் கூறிவிட்டது. இதனால் கடந்த 1ஆம் தேதி முதல் மக்கள் எல்லோருமே இதை தீவிரமாக எடுத்து கடைபிடித்து வருகிறார்கள். இதன் அடிப்படையில் ஆம்பூரில் நியூ பெத்தலகம் பகுதியில் டீ கடை வைத்திருப்பவர்தான் சேட். 4 வருடமாக இந்த கடையை நடத்தி வருகிறார். பொதுவாக தேநீர் கடைகளில் பிளாஸ்டிக் கோப்பைகளில் டீ நிரப்பி தருவார்கள். ஆனால் இந்த சேட் வேற மாதிரி யோசித்திருக்கிறார். டீ கடையில் தனது சொந்த செலவில் எவர் சில்வர் தூக்குவாளிகளை வாங்கி வைத்து அதில் டீ கொடுத்து வருகிறார். இது எதுவுமே வாடகைக்கு இல்லை. வாடிக்கையாளர்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த தனது கடைக்கு வரும் ரெகுலர் கஸ்டமர்களுக்கு எவர் சில்வர் தூக்குவாளிகளை இலவசமாக வழங்கி வருகிறார். இதுவரைக்கும் 150 தூக்குவாளிகளை தந்திருக்கிறார் சேட். அதோடு டீ பார்சல் கேட்டு வருபவர்களுக்கு இந்த தூக்குவாளியில் டீ ஊற்றி கொடுத்து அனுப்புகிறார். என் பேர் சேட்டு. இங்கே ஒரு ஆம்பூர் ரெடி தோப்பில் 4.5 வருஷமாக நான் கடை வச்சுருக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் வந்து டீ கடை வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுனால அதனால் எங்கள் கடையில் டிஃபன் ஃப்ரீயாக கஸ்டமர்களுக்கு தரப்படும். 150 டிஃபன் இது வரைக்கும் கொடுத்துக்கிறேன். அது ரெகுலராக வர்ற கஸ்டமர்களுக்கு டிஃபன் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறேன். அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் ஒழிக்குவோம் பண்ணுறது இதுக்காக நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். கஸ்டமருங்க எங்கே போயிடக்கூடாது, அதனால ஒரு காரணத்துக்காக நாங்கள் டிஃபன் ஃப்ரீயாக தரோம். எவர் சில்வர் தூக்குகளை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கும் டீ கடை ஓனர் சேட்டுக்கு கூட்டம் கூடி வருகிறது. பிளாஸ்டிக் டீ பிளாஸ்டிக்கில் கட்டுறனால டீயும் நாஸ்தி ஆகிடுது, பேரும் கெட்டு போடுது, அது சாப்பிட்டா உடம்பு கூட கெடுதல் ஆகிடுது. அதனால் நாங்கள் வந்து எவர் சில்வர் ஸ்டீல் பாத்திரத்தை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதனால் இந்த கடை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக குடிச்சா உடம்பு கூட நல்லது. டிஃபனில் குடித்தா கவரில் குடித்தா உங்களுக்கு தெரியாதுங்களா, எல்லாமே வியாதி வருதுன்றாங்க. அதனால் பிளாஸ்டிக்கு கவர்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கூட போயிடுறோம்.